அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி நியூஸ் 18 சேனலில் டிஎன்பிசி குரூப் 2 ரிசல்ட் பற்றி ஒரு சின்ன அப்டேட்டு, சரிங்களா? அப்டேட்டுன்னு சொல்ல முடியாது, ஒரு நியூஸு சொல்லியிருக்காங்க. அது என்ன அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பார்த்துடலாம். என்ன அப்படின்னா, நம்ம டிஎன்பிசி தரப்புலேருந்து குரூப் 2 ரிசல்ட் இப்போ விடுவோம், நாளைக்கு விடுவோம், இப்போ விடுவோம், நாளைக்கு விடுவோம்னு சொல்லிட்டு மாதம் மாதம் இதே தான் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. இப்போ லாஸ்ட்டாக அக்டோபரில் வந்து நிற்கிறாங்க. இந்த அக்டோபர் மாதம் வருவதற்கு அதிகமாக சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஏன்னா அந்த கோர்ட்டில் கேஸ் நடந்துச்சு இல்லையா, அதனால தான் வந்து லேட் ஆகிடுச்சு அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து சொல்கிறாங்க. ஓகே, இந்த அக்டோபர் மாதத்தில் எண்டுக்குள்ளே, சரிங்களா, எண்டுக்குள்ளே கண்டிப்பாக வந்து ரிசல்ட் வர்றதுக்கு நிறைய சான்ஸ் வந்து இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்லாம் நம்மளுக்கு வந்து தெரியலை. நம்ம டிஎன்பிசி தரப்பில் வந்து ரிசல்ட் வந்தால் தான் உண்டு, சரிங்களா? இல்லைன்னா அடுத்த ரிசல்ட் டிக்ளரேஷன் ஷெடியூல் கூட அக்டோபர்லேருந்து நவம்பர் கூட கொடுக்கலாம், சரிங்களா? ஸோ மேக்ஸிமம் ஒரு 90% வந்து அக்டோபர் மாதத்தில் வர்றதுக்கு அதிகமாக சான்ஸ் இருக்குது. நீங்கள் என்ன பண்ணணும், இப்போ ரிசல்ட் தள்ளி தள்ளி போகிறதுனால நம்மளுக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்ட்டா, வரட்டும் ரிசல்ட் வரட்டும் நம்ம வந்து பார்த்துக்குருவோம் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துடுறாங்க, சரிங்களா? இப்போ எந்த எக்ஸாமுக்கும் படிக்கிற மாதிரி தெரியல, மேக்ஸிமம் வந்து அப்படி தான் இருக்கிறாங்க, புக்கை தொடர மாதிரி வந்து தெரியல. அதனால் இப்போ சப்போஸ் இந்த மாதம் அக்டோபர் மாதம் உங்களுக்கு ரிசல்ட் வந்துருச்சு அப்படின்னா, அக்டோபர் மாதம் எண்டுக்குள்ளே ரிசல்ட் வந்துருச்சு அப்படின்னா, மெயின்ஸுக்குரிய எக்ஸாம் டேட் எப்போ இருக்கும் அப்படின்னா, அதிகபட்சமாக ஒரு 75 days எக்ஸாம் வச்சுருவாங்க. ஓகேவா? ஒரு அதிகபட்சமாக பார்த்தா ஒரு 3 months அதிகபட்சமாக, ஆனால் 75 days மேக்ஸிமம் வந்து வச்சுருவாங்க. ஏன்னா போன டைம் அப்படி தான் வந்து வச்சாங்க. அப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா, நவம்பர், டிசம்பர், ஜனவரி, அப்போ ஜனவரி மாதம் இறுதியில் உங்களுக்கு தேர்வு இருக்கிறதுக்கு அதிகமாக சான்ஸ் இருக்குது. இப்போ இந்த ஜனவரியில்னா பிப்ரவரி, ஓகேவா? இந்த 2 months தான் உங்களுக்கு வந்து அதிகமாக தேர்வு இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ டைம் வந்து நீங்கள் வந்து இதுக்கு முன்னால் வரைக்கும் மிஸ் பண்ணிக்கலாம், அட்லீஸ்ட் இப்போயாவது. ஏன்னா ரிசல்ட் வந்து எப்படி எண்டில் தான் வந்து விடுவாங்க. ஸோ இப்போயாவது வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னாட்டா, படிக்க ஆரம்பிச்சுருங்க, மெயின்ஸுக்கு வந்து படிக்க வந்து ஆரம்பிச்சுருங்க. எனக்கு வந்து குரூப் 4 இருக்கே அதெல்லாம் வந்து வேண்டாம், ஏன்னா இதை விட லெவல் வந்து கூட குரூப் 2. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள் அப்படின்னாட்டா, நல்லா படித்து பெர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணிடுங்க. ஏன்னா வேலைக்கு போனதுக்கப்புறம், இப்போ சப்போஸ் நான் குரூப் 4 பாஸ் பண்ணிட்டேன் சார், எனக்கு இந்த வேலை வந்து தேவையில்லை அப்படின்னு சொல்ல முடியாது இல்லையா? எல்லாருக்குமே வந்து உயர்ந்த பதவிக்கு போகணுங்கிற ஒரு ஆசை இருக்கும். வேலைக்கு போயிட்டீங்க அப்படின்னா படிக்கிறதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும். அதனால் இப்போ சும்மா இருக்கிற நேரத்தில் நீங்கள் வந்து அதிகமாக படிச்சுருங்க, மெயின்ஸுக்கெலாம் வந்து அதிகமாக வந்து படிச்சுருங்க. ஏன்னா நான் இப்போ இந்த வருஷம் நான் வந்து குரூப் 4 வாங்கிக்கிறேன், அடுத்த வேலைக்கு போனதுக்கப்புறம் நான் மெதுவாக படித்து நான் குரூப் 2 வாங்கிக்கிறேன் அப்படிலாம் ஒரு சில பேர் இருப்பாங்க, அப்படிலாம் இருக்காதிங்க. தயவு செஞ்சு இப்போ இருக்கிற டைமை என்ன பண்ணுங்கள் அப்படின்னுட்டா, யூஸ் பண்ணிக்கோங்க. இன்னும் ஒரு 3 months தொடர்ந்து நல்லா வந்து படிங்க. படித்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக என்ன அப்படின்னுட்டா, வேலை கிடைக்கிறதுக்கு அதிகமாக வாய்ப்புகள் வந்து இருக்குது. ஏன்னா 5200 வேக்கன்சி அப்படிங்கிறது சாதாரண வேக்கன்சி வந்து கிடையாது. குரூப் 2 கிடைச்சா கூட உங்களுக்கு வந்து நல்ல ஒரு லெவல் தான். ஏன்னா இப்போ குரூப் 4 கிடைச்சா லெவல் 8 தான் உங்களுக்கு. லெவல் 8 உங்களுக்கு கையில் வந்து ஒரு 21000 அந்த மாதிரி தான் வந்து சேலரி வந்து கிடைக்கும். இப்போ குரூப் 2 என்ன, அதை விட ஒரு 5000 வந்து கூட கிடைக்கும். இதுவே நீங்கள் குரூப் 2 கேட்டரில் போனீங்க அப்படின்னா, நல்ல சேலரி கையில் 40000 35000 மேலே, மினிமம் 35000 மேலே வந்து போயிடும். ஸோ சேலரி, நல்ல சேலரி, நல்ல மதிப்பான ஒரு வேலையாக வந்து குரூப் 2 வந்து இருக்கும். அதனால் அதிகமாக குரூப் 2 நீங்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்கள். கிடைக்கிற நேரத்தில் நீங்கள் வந்து படிச்சுருங்க, அப்புறம் பின்னால் போய் வருத்தப்படாதீங்க. ஏன்னா நான் வந்து குரூப் 4 வந்துட்டேன், ஐயோ நான் அப்போயே நான் வந்து குரூப் 2 படிச்சிருக்கலாமோ, நான் தான் வந்து விட்டுட்டேன், இப்போ படிக்க எனக்கு வந்து நேரம் கிடைக்க மாட்டேங்குது, ஒர்க் ப்ரெஷர் அதிகமாக இருக்குது, நான் என்ன பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ நீங்கள் வந்து யோசிக்கக்கூடாது, சரிங்களா? ஸோ கிடைக்கிற டைமை யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதம் இறுதிக்குள்ள ரிசல்ட் வருவதற்கு அதிகமாக சான்ஸ் வந்திருக்கு. எக்ஸாம் நடக்கிறதுக்கும் 3 months வந்து எக்ஸாம் நடக்கிறதுக்கு அதிகமாக சான்ஸ் இருக்குது. ஸோ டைமை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு வீடியோவில் பார்த்தீங்களா. நன்றி, வணக்கம்.